ஸ்ரீ குருராஜர் வழிகாட்டிய கர்ஜிகி. கிருத்தயுகத்தில் ஸ்ரீ பிரஹ்லாதரும் சஹ்லாதரும் அண்ணன் தம்பிகள் என்றும், பிரஹ்லாதர் கலியுகத்தில் தனது நான்காவது அவதாரமாக ஸ்ரீ ராகவேந்திரராகவும், சஹ்லாதர் தனது ஐந்தாவது பிறப்பில் ஸ்ரீ ஜெகநாத தாசராக பிறந்ததையும், அவரை பற்றிய விபரங்களையும் ஏழாம் பாகத்தில் விரிவாக பார்த்தோம் அல்லவா? அந்த ஜெகநாத தாசர் கதக் ஷாவனூர் பிராந்தியத்தில் சஞ்சாரத்தில் இருந்தார். சாவனூரில் ஸ்ரீ சத்தியபோத சுவாமிகளை தரிசித்து கொண்டு அவருடன் சில காலம் தங்கி கர்ஜிகியை நோக்கி வர துவங்கினார். ஸ்ரீ ஜெகநாததாசர் கர்ஜிகியை நோக்கி வருவதற்கு ரெண்டு காரணங்கள் இருந்தன. ஒன்று அவரது தேடுதல். எந்த ஸ்தலத்தில் காணப்போகிறோமோ என்கின்ற ஒரு தேடுதலில் பல ஸ்தலங்களுக்கும் சென்றது போல் கர்ஜிகியை நோக்கியும் வந்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். இரண்டாவது காரணம், மந்திராலய மகாபிரபுவின் கட்டளை. ஒரு சமயம் ஸ்ரீ ஜெகநாததாசர் பிராணேசதாசருடன் மந்திராலயத்திற்கு சென்று சேவை செய்தார். எந்த மந்திராலயத்தில் ஸ்ரீனிவாசனாக இருந்தபோது வயிற்று வலிக்கு தீர்வு காண சேவை செய்தாரோ, அதே மந்திராலயத்தில் தான் எழுதி வரும் பிரம்மாண்டமான ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரத்தை நன்றாக முடிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு சேவை செய்தார் ஸ்ரீ ஜெகநாததாசர். ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ வாதிராஜர், ஸ்ரீ புரந்தரதாசரின் ஆணைக்கிணங்க பல இடங்களில் தேடியும் தகுந்த நபர் கிடைக்காமையினால் பிராணேசதாசருடன் மந்திராலயம் வந்து அதற்காகவும் சேவை செய்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் ஜெகநாததாசரின் கனவில் தோன்றி, கர்ஜிகிக்கு செல், அங்கே நீ நினைத்தது நடக்கும், நீ தேடுபவன் கிடைப்பான், பன்றிபுரத்தில் பீமரதி நதியில் உனக்கு ஜெகநாத விட்டல என்று எந்த பாண்டுரங்கன் அங்கிதம் தந்தாரோ, அந்த பாண்டுரங்கன் வரதா நதிக்கரையில் எழுந்தருளியிருக்கும் கர்ஜிகிக்கு செல் என்று அருளி மறைந்ததும் பிராணேசதாசருடன் சாவனூர் வழியாக கர்ஜிகியை நோக்கி சென்றார். ஸ்ரீ பிராணேசதாசர் போன்ற தாசர்களும் பக்தர்களும் கர்ஜிகிக்கு முன்னதாகவே சென்று தாசப்பன் என்பானின் மனைவியிடம் ஸ்ரீ ஜெகநாததாசர் வரும் விஷயத்தை சொல்லி அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றனர். தாசப்பனின் மனைவியும் உவகையுடனும் மனதில் அதிக திகிலுடனும் ஒப்புக்கொண்டார். ஏனெனில் தாசப்பனின் குணம் அப்படி இருந்தது. கர்ஜிகியில் ஸ்ரீ பாண்டுரங்கன் தேவஸ்தானம் பாங்குடன் அமைந்துள்ளதுதான், அங்கு தரிசனம் செய்யலாம்தான். ஆனால் ஜெகநாததாசர் சீடர்களுடன் தங்குவதற்கு பெரிய இடமாக வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய வீடு கர்ஜிகியில் தாசப்பனுடையதுதான். மிக பெரிய தனவானும் அவன்தான். பரம்பரையாக வந்த சொத்திலும் சுகபோகங்களிலும் மிதந்த தாசப்பன் துன்மார்க்கங்களில் மிதந்ததுதான் கொடுமை. பாவம், தாசப்பனுக்கு நேர் எதிராய் மிக நல்ல குணவதி மனைவியாய் வாய்த்திருந்தாள். அவளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் தாசப்பன் திருந்துவதாக இல்லை. ஆனாலும் என்றேனும் ஒரு நாள் ஏதேனும் ஒரு அற்புதம் நிகழாதா என ஸ்ரீஹரியை பிரார்த்தித்து வந்தார். தாசப்பன் யாரையும் பொருட்படுத்தாமல் உதாசீனமாக நடந்து கொள்வதால் ஊரில் உள்ளோரும் மற்றோரும் தனசகாயம் வேண்டுமென்றாலும் வேறு உதவிகள் வேண்டுமென்றாலும் தாசப்பனை கேளாமல் அவன் மனைவியிடம் முறையிடுவர். மனைவியும் தக்க சமயம் பார்த்து தாசப்பனிடம் கெஞ்சியும் கண்டித்தும் கேட்டு உதவி செய்வாள். ஸ்ரீ ஜெகநாத தாசர் தங்குவதற்கு இடம் கேட்ட போதும் கூட உடனே தன் கணவர் தாசப்பனிடம் கேட்டாள், ஹரிதாசர்களுக்கு இடமளித்தால் மேலும் நாம் பாபத்திற்கு இடமளிக்காது இருக்கலாம், அவசியம் நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்று இறைஞ்சினாள். ஏதாவது செய்து கொள், என்னை எதற்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது, இதை செய் அதை செய் என்று சொல்லக்கூடாது என்று கராராக சொன்னான். அப்படி இல்லை, வருபவர் அபரோக்ஷ ஞானி, அவர் வரும்போது தங்கள் வீட்டில் இருக்க வேண்டும், அவரை வரவேற்க வேண்டும், அப்படி செய்தால்தான் நன்றாக இருக்கும். நமக்காக என்று இல்லாவிட்டாலும் ஊராருக்காகவாவது அவரை வரவேற்க வேண்டும். வரவேற்கிறேன், ஆனால் அவர் வந்ததும் நான் உடனே சென்று விடுவேன், என்னை இங்கேயே இருக்க சொல்லி நிர்பந்திக்க கூடாது. பரவாயில்லை, இந்தளவிற்காவது ஒப்புக்கொண்டாரே என மகிழ்ந்து என் கணவரை நல்லவராக்க யார் வருவார் என தேடிக்கொண்டிருக்கிறேனே,
அவர் இவராக இருக்க வேண்டும் சுவாமி, என்னால் மாளவில்லை சுவாமி என மனமுருகி ஸ்ரீஹரியை மீண்டும் வேண்டிக் கொண்டாள். ஸ்ரீ ஜெகநாத தாசரும் கூட தாசப்பனை போல் ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஸ்ரீனிவாசனாக இருக்கையில் எந்த விதமான கெட்ட வழியிலும் சென்றதில்லை என்றாலும், சிறு வயதிலேயே அதிகமான புலமையுடன் விளங்கினார் என்றாலும், அவரிடம் இருந்த கெட்ட குணம் என்னவென்றால் தாசர்களை வெறுத்ததுதான். அதன் பலனாய் வயிற்று வழியால் துவண்டு ஸ்ரீ ராகவேந்திரரால் வழிகாட்ட பெற்று ஸ்ரீ விஜயதாசர் ஆக்ஞைப்படி கோபாலதாசரால் 40 ஆண்டுகள் ஆயுள் தானம் தரப்பட்டு ஸ்ரீ பன்றீநாதனால் முத்திரிகை அருளை பெற்று கீர்த்தனைகள் புனைந்து வந்தபோது ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ வாதிராஜர் மற்றும் ஸ்ரீ புரந்தரதாசர் போன்றோர் ஸ்ரீ ஜெகநாததாசரின் கனவில் தோன்றி ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை எழுத பணித்தனர். ஒவ்வொரு சந்தியாக, அதாவது அத்தியாயமாக எழுதி கொண்டே வருகையில் மீண்டும் மேற்படி நால்வரும் ஸ்ரீ ஜெகநாததாசரின் கனவிலே தோன்றி இன்னொரு விஷயத்தை கூறினர். அதை மனதில் கொண்டும் ஸ்ரீ ஜெகநாததாசர் பல இடங்களுக்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தார். வரதா நதி தீரத்தில் அமைந்த அழகிய கிராமமான கர்ஜிகிக்கு வந்த ஸ்ரீ ஜெகநாததாசர் ஸ்ரீ பாண்டுரங்கர் ஆலயத்திற்கு சென்று நீண்ட நேரம் சேவித்த பின்னர் தனது சீடர்களுடன் தாசப்பன் இல்லத்திற்கு மேல தாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு பூர்ண கும்ப மரியாதையுடன் வீட்டினுள் அடியெடுத்து வைத்தார். பாண்டுரங்கனை கண்ட பின் அங்கிருந்து நகர ஜெகநாததாசருக்கு மனமே வரவில்லை. எனினும் ஸ்ரீ குருராஜர் கஜிகியில் கிடைப்பான் என்பதால் தாசப்பன் இல்லம் சென்றார். தாசர் வந்தாயிற்று, நீ சொன்னபடி வரவேற்றாயிற்று, இனி நான் வெளியே செல்கிறேன் என்றார் தாசப்பன். இன்று ஒரு நாள் இங்கேயே இருங்கள், பூஜையை காணுங்கள், எனக்காக தயக்கூர்ந்து எனக்காக நம் வீட்டில் எவ்வளவு கூட்டம் பார்த்தீர்களா, எல்லோருக்கும் உணவு வழங்கும் பொறுப்பையாவது எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் இல்லாவிட்டால் வந்தவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் என்றதும் தாசப்பன் அரை மனதோடு ஒப்புக்கொண்டான். பூஜையாயிற்று, தீர்த்த பிரசாதமாயிற்று, மாலையும் வந்தது. எவ்வளவோ கட்டுப்படுத்தி கொண்டிருந்த தாசப்பனுக்கு அதற்கு மேலும் இருப்பு கொள்ளவில்லை. சரி சரி சரி, நான் கிளம்புகிறேன் என சரசரவென வாசல் வரை சென்ற தாசப்பனை விரட்டபடியே ஓடோடி சென்று, பாருங்கள் பாருங்கள், இன்னும் சற்று நேரத்தில் தாச கானம் பொழியப் போகிறது, எங்கிருந்தோ வந்தெல்லாம் கேட்கப் போகிறார்கள், நம் வீட்டில் நடக்கும்போது நீங்கள் வெளியே செல்கின்றீர்களே, இன்று மட்டும் இருங்கள் தயவு செய்து என்ற மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்படாமல், அதெல்லாம் முடியாது, நான் சென்றே ஆக வேண்டும் என்ற தாசப்பனிடம், பாருங்கள் பாருங்கள், இன்று மட்டும் இங்கேயே இருந்தால் விலை உயர்ந்த பல காலம் போற்றி பாதுகாத்த என் முக்கியமான ஆபரணத்தை தருவேன், அதை எடுத்து சென்று நாளை சந்தோஷமாக இருக்கலாம் என்றதும் நகைக்கு மதிப்பு தந்து, சரி சரி இன்று மட்டும் இருக்கின்றேன் என்றார். இவர் இன்று மட்டும் இப்படியே இருந்து நாளை முதல் வேறு மாதிரியாய் நல்ல விதமாய் மாறிவிட்டால் எப்படி இருக்கும், நினைக்கவே மனம் சந்தோஷிக்கிறதே என தாசப்பனின் மனைவி நினைத்து கொண்டாள். தாச சாகித்யம் துவங்கியது. ஹரி கீர்த்தனைகள் வெள்ளம் என பாய்ந்தது. ஸ்ரீ பிராணேசதாசர் தாசப்பனை பார்த்து, ஆதத்தாயித்து இன்னாதிரு ஒள்ளே ஆதி ஹிடியலோ பிராணி என்று துவங்கும் ஒரு கீர்த்தனையை பாடினார். ஆனது ஆயிற்று, இதுவரை போனதெல்லாம் போகட்டும், இனியாகிலும் நல்வழியில் செல்லேன் என்று பிராணேசதாசர் பாட பாட தன்னையறியாமல் தன் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றம் உண்டாவதை தாசப்பனால் உணர முடிந்தது. அவர் தனக்காகவே பாடுவதை போலிருந்தது. ஸ்ரீ ஜெகநாததாசரை பார்த்தபோது நேருக்கு நேர் அவர் கண்களை காண கூசுவதை போல் உணர்ந்தார். அவர் கையை தூக்கி அருளியது எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொல்வதை போல் இருந்தது. தாசப்பன் அன்று வெளியில் எங்கும் செல்லாதது மனைவிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் என்று அவராகவே வீட்டில் இருந்தார். ஸ்ரீ ஜெகநாததாசரின் உபன்யாசத்தையும் கீர்த்தனைகளையும் கேட்டு மெய் மறந்தார். இந்த மெய்க்கு மட்டும் உண்டான சுகத்தில் இதுகாரும் உழன்று வந்தேனே, மெய்யான சுகம் இதுதான் என்றறியாது இதுவரை இதை மறந்திருந்தேனே என தனக்குள்ளே மருகினார்.
ஸ்ரீ ஜெகந்நாததாசர் ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை பற்றிய விளக்கங்களை எல்லாம் தந்தபோது, இதைவிட உயர்ந்தது, இதைவிட அரியது, இதைவிட அறிய வேண்டியது வேறொன்றும் இல்லை என்கிற முடிவிற்கு வந்தார். ஜெகந்நாததாசர் சுற்றுப்புறங்களில் எங்கெல்லாம் சென்றாரோ அவருடனே தாசப்பனும் சென்றார். அவரது உரைகளுக்கு பாடல்களுக்கு அடிமையானார். எங்கு சென்றாலும் தனது இல்லத்தில் இரவு தங்க ஏற்பாடு செய்தார். தாசப்பனின் மனைவிக்கு மகிழ்ச்சி தாண்டவமாடியது. தன் கணவரின் மாற்றம் கண்டு ஸ்ரீஹரிக்கும் ஸ்ரீ ஜெகந்நாததாசருக்கும் மனதுள் நன்றி சொல்லி கொண்டார். ஸ்ரீ ஜெகந்நாததாசருக்கு மீண்டும் ஒரு கனவு. எதற்காக ஒருவரை தேட சொன்னோமோ அவரை இப்போது அறியலாம், அதற்கான இடமும் இதுதான் என்று சொல்லி, எப்படி அவரை அடையாளம் காண்பது, எதிரிலிருந்து கேள்வி கேட்பது என்பதையும் கூறி மறைந்தனர் நான்கு யதிகளும் புரந்தரதாசரும். அடுத்த நாள் ஸ்ரீ ஜெகந்நாததாசரின் திருவாயி நின்று வெளியாகும் அமுத மழையை கேட்க ஆவலுடன் எல்லோரும் கூடியிருக்கையில் உரையாற்றிய பின் அடுக்கடுக்காக தான் இதுகாரும் எழுதிய மற்றும் எழுத போகும் ஸ்ரீ ஹரிகதாமிரத சாரத்தின் பகுதிகளில் இருந்தெல்லாம் கேள்விகளை கேட்டார். மற்றவர்கள் மௌனித்தனர். தாசப்பன் ஒவ்வொன்றுக்கும் பளிச் பளிச் என பதில் தந்தது கண்டு அந்த கர்ஜிக்கியே கர்வம் கொண்டு புலகாங்கிதமடைந்தது. எப்படி இருந்தவர் எப்படி மாறிவிட்டார் என்று அதற்கும் மேலாக ஆனந்தமடைந்தார் ஸ்ரீ ஜெகந்நாததாசர். ஆஹா, நான் தேடிக்கொண்டிருந்ததற்கான சரியான தேர்வு தாசப்பன்தான் என முடிவெடுத்து ஸ்ரீஹரியிடமும் மகான்களிடமும் தாசர்களிடமும் மானசீகமாக நன்றி தெரிவித்து அவர்களையெல்லாம் வேண்டி பலர் நிறைந்த சபையில் தாசப்பனுக்கு தாச தீட்சை தந்தார் ஸ்ரீ ஜெகந்நாததாசர். அடுத்த சில நாட்களில் தாசப்பனை அருகழைத்து தனிமையில் சில பணிகளை கூறியதும் தாசப்பன் உருகிவிட்டார். எனக்கா இந்த பாக்கியம், மகான்களும் தாசர்களும் என்னிடம் ஒப்படைக்க சொன்னார்களா? இப்பணியை என்னிடமா ஒப்படைக்க சொன்னார்கள்? அதற்கான தகுதி எனக்கிருக்கிறதா என்று நெஞ்சம் நெகிழ்ந்து போனார். உம்மால் முடியும், ஸ்ரீஹரியின் மகான்களின் தாசர்களின் பிரேரணை இது, அதனால் உம்மிடம் இனி தாச மார்க்கம் ஊற்றெடுக்கும் என்று கூறி ஸ்ரீ ஜெகந்நாததாசர் அங்கிருந்து ஹரிஹர் மார்க்கத்தில் தனது பயணத்தை தொடர்ந்தார். தாச தீட்சை பெற்ற தாசப்பனும் ஸ்ரீ ஹரிவாயு குரு அருளால் புது பிறவி எடுத்து அநேக கீர்த்தனைகளை ஸ்ரீத விட்டல என்னும் முத்திரிகையுடன் இயற்றி பாட ஆரம்பித்தார். அவரை எல்லோரும் கர்ஜிகிதாசர் கர்ஜிகிதாசர் என்றே அழைக்கலாயினர். இவர்தான் பின்னாளில் ஸ்ரீ ஜெகந்நாததாசர் 32 சந்ததிகளில் 988 பத்தியங்களில் பாடல்களில் அருளிய மிக பெரிய மத்வமத பொக்கிஷமான ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தின் பல ஸ்ருதி சந்தியை 24 பாக்களில் எழுதினார். 32 சந்திகள் என்ன அளவீடுகளில் ஸ்ரீ ஜெகந்நாததாசரால் இயற்றப்பட்டதோ அதே அளவீட்டில் பாமினி ஷட்பதி முறையில் 6 வரிகளில் எழுதி முடித்தார் ஸ்ரீ தாசப்பர். பல ஸ்ருதி என்பதற்கு நூல் பயன் என்பது தமிழ் வார்த்தை. ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை பாராயணம் செய்தால் படித்தால் என்னென்ன பலன்கள் சித்திக்கும் என்பதை இந்த ஸ்ரீத விட்டலரின் பல ஸ்ருதி நமக்கு கூறுவதாய் உள்ளது. 7 பாகத்தில் நான் எழுதியிருந்த ஸ்ரீ ஜெகந்நாததாசரின் சரிதத்தை ஊன்றி படித்திருந்தால் இவ்விடத்தில் ஒரு சந்தேகம் எழும். அதாவது, ஜெகந்நாததாசருக்கு 40 வயதாக இருக்கையில் அவரது காலம் முடியும் தருவாயில் இருந்தது. கோபாலதாசர் தானமாக தந்த 40 வருடங்களை சேர்த்து 80 ஆண்டுகள் வரை வாழ்ந்தார். அந்த 80 கடைசி 2 அல்லது 3 ஆண்டுகளில் கண் இறப்பை கூட திறக்க முடியாத நிலையிலும் ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை அருளினார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இங்கோ அந்த நூலுக்கான பலஸ்ருதியை எழுதுவதற்காக ஒருவரை தேடி ஸ்ரீ ஜெகந்நாததாசர் பயணம் வந்தார். வந்த இடத்தில் கர்ஜிகியில் தாசப்பரை தேர்ந்தெடுத்தார் என்று வருகிறது. அப்படியானால் எது சரி? ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை ஸ்ரீ ஜெகந்நாததாசர் அவரது கடைசி காலத்தில் எழுதினாரா, அல்லது தேச சஞ்சாரம் செய்யும் அளவில் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கையில் அருளினாரா?
ஸ்ரீ ஜெகநாததாசர் அவரது கடைசி காலத்தில் ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை அருளினார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதே சமயம் கடைசி காலத்தில் என்பதை விட கடைசி காலத்திலும் சில சந்திகளை எழுதி நிறைவு செய்தார் என்பதே சரியானது என்பது பல ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. அதாவது ஜெகநாததாசர் ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை ஒரே மூச்சில் எழுதி முடித்து விடவில்லை. அவ்வப்போது ஒவ்வொரு சந்தியாக எழுதி தனது கடைசி காலத்தில் நிறைவு செய்தார் என்பதே சரி என்பது அவர்கள் கருத்து. இது சரியாகத்தான் இருக்கும். அப்படி சரியாக இருந்தால்தான் கர்ஜிகி தாசரை தேடி வந்ததற்கும் பொருள் இருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் அருளிய ஸ்ரீமன் மத்வநாமாவிற்கு சுமார் 265 ஆண்டுகள் கழித்தே ஸ்ரீ ஜெகநாததாசர் பலஸ்ருதி எழுதினார். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ வாதிராஜர், ஸ்ரீ புரந்தரதாசோர் முதலானோர் ஹரிகதாமிரத சாரத்தின் பலஸ்ருதியை நீ எழுதாதே, சீடனை தேடு, கிடைப்பான், அவன் எழுதட்டும் என்றதால் ஸ்ரீ குருராஜர் கனவில் கூறியதால் அப்படி தேடி வந்து பாண்டுரங்கனை தரிசித்து ஸ்திரீலோலலாக இருந்த தாசப்பனை மாற்றி ஸ்ரீத விட்டலன் என பாண்டுரங்க தேவஸ்தானத்தில் அங்கிதம் தந்து பல கீர்த்தனைகளை பாட வைத்து ஹரிகதாமிரத சாரத்திற்கு பலஸ்ருதியும் எழுத வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அவரது பூர்வாசிரமத்தில், அதாவது வேங்கடநாதராய் இருக்கையில், சுதா பரிமளத்திற்கு உரை எழுதியதால் பரிமளாச்சாரியா என்கின்ற பட்டம் வந்ததாய் சரித்திரத்தில் வரும். ஆனால் வேங்கடநாதராய் இருக்கையில் எழுத ஆரம்பித்த சுதாவிற்கான உரையை ஸ்ரீ ராகவேந்திரராய் பட்டமேற்ற பின்னரும் தொடர்ந்து எழுதி நிறைவு செய்தார் என்பதே சரி என்பது பல ஆராய்ச்சியாளர்களின் ஒருமித்த கருத்து. ஸ்ரீ ராகவேந்திரரை போன்றே அவரது கிருதயுகத்து தம்பியான ஸ்ரீ ஜெகநாததாசரும் ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரத்தை ஒரே மூச்சில் எழுதாமல் அவ்வப்போது எழுதி அது குறித்து போதித்து பலரிடமும் அவற்றின் சாராம்சங்களை பகிர்ந்து அடுத்து எழுத போவதின் விஷயங்களை எடுத்து கூறி மக்களுக்கு புரிய வைத்து அவற்றில் வினா எழுப்பி புரியவில்லை என்றால் அவற்றை விளக்கி பாமினி ஷட்பதி வடிவில் கவியாக்கி 32வது சந்தியை தனது காலத்தில் முடித்தார். தான் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பாரோ அதே பாணியில் ஸ்ரீத விட்டலரையும் பலஸ்ருதியை எழுத வைத்தார் பாண்டுரங்கன் அனுகிரகத்தால். இந்த கஜ்கியை பற்றி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 6வது 7வது பாகங்களிலேயே எழுத அடுத்தடுத்து கர்ஜிகிக்கு பயணித்தேன். ஆனால் ஸ்ரீ பாண்டுரங்கனை தரிசிக்க முடியாமலே இருந்தது. ஸ்ரீ பாண்டுரங்கனை தரிசித்து அதன் பின்பே எழுதுவது என்பதில் திடமாக இருந்தேன். தரிசனம்தா என்று பாண்டுரங்கனையும் பிரார்த்தித்து வந்தேன். அதன்படி 8வது பாகத்தில் சத்யசந்தரை எழுதுவதற்காக மகிஷி சென்று திரும்பும்போது கர்ஜிகி சென்று தரிசித்தேன். ஸ்ரீ ஜெகநாததாசர் தாசப்பனுக்கு தீட்சை கொடுத்த இடத்தை வணங்கினேன். நானும் அவ்விடத்தில் அமர்ந்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலை எழுதினேன். நாங்கள் சென்றபோது ஆலயம் பூட்டியிருந்தது. பூஜகர் காலையில் சீக்கிரமாகவே பூஜையை முடித்து கொண்டு வெளியில் சென்றிருந்தார். தாசப்பனின் இல்லம் கர்ஜிகியில் இருக்கிறதா என்று விசாரித்தோம். தாசப்பனின் உறவினர்கள் இருப்பதாக கூறி ஒருவரை கோவில் சாவியுடன் அழைத்து வந்தனர் ஊரார். வந்தவரோ 80 வயதை தாண்டிய மூதாட்டி. காலையிலிருந்து ஆகாரம் ஏதும் உட்கொள்ளாமல் இருந்தால் உள்ளே சென்று ஆர்த்தி காண்பிக்கலாம் என்றதும் நானும் திரு வாசுதேவனும் கர்ப்பகிரகத்தின் உள் சென்று தீபாராதனை செய்ததை இன்றும் நினைந்து நெகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில முறை கர்ஜிகி சென்றும் பாண்டுரங்க தரிசனம் தவறினாலும் அதே நினைவில் இருந்தமையால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து இப்படி ஒரு பாக்கியத்தை பாண்டுரங்கன் அருளினாரா என நினைந்து கர்ஜிகி கிராமத்திலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ரயில் நிலையம் நோக்கி சென்றேன். ஆஹா, அந்த ரயில் நிலையத்திற்கு அருகில் ஸ்ரீ குருராஜர் புரிந்துள்ள மகிமை எத்துணை விசாலமானது! ஸ்ரீ ஜெகநாததாசருக்கு ஸ்ரீ குருராஜர் கஜ்கியை காண்பித்தது போல தான் வாசம் செய்ய போகும் இடம் இதுதான் என்று ஒருவருக்கு ஓர் இடத்தை சுட்டி காட்டிய இடத்தை அல்லவா நாம் அடுத்து தரிசிக்கப் போவது?
தனது இடத்தை அடையாளம் காண்பிக்க ஸ்ரீ ராகவேந்திரர் தேர்ந்தெடுத்த அந்த புனிதமானவரை அறிந்து ஸ்ரீ குருராஜரை தரிசிப்போம். வாருங்கள், திரும்ப திரும்ப எத்தனை முறை சென்றாலும் திகட்டாத தலம் அது. மனதை விட்டு அகலாத என் மனதிற்கு பிடித்த மலருள்ள தலம் அது.